விரைவில் நாட்டின் தலைவராகும் சஜித் பிரேமதாச. மீண்டும் விலை குறைக்கப்படவுள்ள லிட்ரோ எரிவாயு. உலகின் தலைசிறந்த நகைச்சுவைக்கான விருது ராஜபக்சாக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல். தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் உதயகுமார் அவர்கள் மக்களின் தேவை அறிந்து சேவை செய்யும் தலைவரான சஜித் பிரேமதாச விரைவில் நாட்டின் தலைவர் ஆவார். அவரின் ஆட்சி காலமானது மலையகத்திற்கு பொற்காலமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். அத்தோடு எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் என்னும் திட்டத்தின் கீழ் கொட்டகலை கொமர்ஷியல் பகுதியில் அமைந்துள்ள கேம்பிரிட்ஜ் கல்லூரிக்கு நேற்று தினம் காலை அவர் பாடசாலை பேருந்து ஒன்றினை வழங்கியுள்ளார். இதனை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பேருந்து கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாட்டில் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மீண்டும் லிட்ரோ எரிவாயு விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை இன்றைய தினம் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று காலை மற்றொரு எரிவாயு கப்பல் இலங்கை வந்தடைந்துள்ளது. இந்த நிலையில் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயு இறக்கும் பணி ஆரம்பமாகும். இதேவேளை உலக சந்தையில் எரிவாயுவின் விலை தற்போது குறைவு ஏற்பட்டுள்ளது. இதன் பயனை மக்களுக்கு வழங்கும் நோக்கில் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் மீண்டும் எரிவாயு விலையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தலைசிறந்த நகைச்சுவைக்கான விருது ராஜபக்சாக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே சி அலவத்துவல தெரிவித்துள்ளார். மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ள ராஜபக்சாக்களும் அவர்களது கும்பலும் அழுது அழுது சாம்பலிலிருந்து எழ முயற்சிக்கின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மீண்டும் ஒருமுறை இந்த பொய்யான தந்திரங்களுக்குள் மக்கள் சிக்கிவிடக்கூடாது என ஜே சி அலவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டில் உள்ளான உறுப்பினர்களின் வீட்டில் விசேட கூட்டங்கள் இடம்பெறுவதாகவும் ஜி சி அலவத்துவல சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த ஊழல் இயக்கம் மீண்டும் எழுவதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என ஜி சி அலவத்துவல நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையைச் சூழவுள்ள பகுதிகளில் ஒரு கீழ்வளி மண்டலத்தில் தளம்பல் நிலை விருத்தியடைந்து வருகின்றது. எனவே நாடு முழுவதும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இணையக்கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு அறிவுறுத்தல்களை பொருட்படுத்தாது பல மாகாண சபைகள் தமது விருப்பத்திற்கேற்ப அதிகாரிகளை பணியமர்த்தியுள்ளதாக கணக்காய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சில ஆளுநர்களின் தயவால் இவ்வாறு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பதுடன் அவர்களது ஓய்வூதியம் தவிர மற்றொரு உதவித்தொகையை இப்பதவிகளில் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உதாரணமாக மேல் மாகாணத்தின் மாநகர ஆணையாளராக ஓய்வு பெற்ற 10 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் ஓய்வூதியங்களை சிக்கனமாக பயன்படுத்தப்பட உத்தரவிட்டுள்ளது. விரைவில் நாட்டின் தலைவராகும் சஜித் பிரேமதாச. மீண்டும் விலை குறைக்கப்படவுள்ள லிட்ரோ எரிவாயு. உலகின் தலைசிறந்த நகைச்சுவைக்கான விருது ராஜபக்சாக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்.